மாமேதை லெனினுடைய நினைவு நூற்றாண்டில் இங்கு பேசுவதில் மகிழ்ச்சி. ரஷ்யாவினுடைய புரட்சி அப்படிங்கிறது கடந்த நூற்றாண்டினுடைய ஒரு புரட்சிகளின் நூற்றாண்டை துவக்கி வைக்கிற புரட்சியாக ரஷ்ய புரட்சி என்பது இருந்தது. அந்த புரட்சியை தோழர் லெனின் தலைமையிலான ரஷ்யாவின் தொழிலாளி வர்க்கமும் விவசாயிகளும் இணைந்து நடத்தினாங்க. அந்த புரட்சியின் இலக்காக அல்லது அது நிறைவேற்ற வேண்டிய கடமையாக என்ன இருந்ததுன்னு சொன்னா, சமாதானத்தையும் அனைவருக்கும் உணவு அப்படிங்கிறதையும் உத்தரவாதப்படுத்துறதா இருந்தது. சோ முதல் உலக போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் சமாதானத்தை உடனடியாக கொண்டு வருவது அப்படிங்கிற அடிப்படையில தோழர் லெனின் தீவிரமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதே மாதிரி ஜார் ஆட்சியில் மக்கள் மிக கொடுமையாக வந்து வதைக்கப்பட்டு இருந்தாங்க, உணவு பஞ்சம் என்பது இருந்தது. அதை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய வேலையை தோழர் லெனின் செய்ய வேண்டியது இருந்தது. சோ லெனின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் லெனினை சந்திக்கிறாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி லெனின் கிட்ட கேட்கும் போது லெனின் சொன்னாரு, இன்னும் 5 ஆண்டுகளில் ரஷ்யாவில் எல்லா இடத்திலயும் வந்து மின்சாரத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னாரு. அந்த பத்திரிகையாளர் வந்து வெளியில வந்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, லெனின் வந்து கனவு காண்றாரு, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இவ்வளவு பெரிய நாட்டில் எப்படி வந்து எல்லாருக்கும் மின்சாரத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னார். ஸோ இங்கே இலக்கு என்பது இப்போ இந்தியாவில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லா கிராமங்களையும் விவசாயம் அது மின்சாரம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் பல கிராமங்களில் இல்லை, ஆனால் லெனின் சொன்னது சாத்தியப்பட்டுச்சு அடுத்த 5 வருஷத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால், லெனின் எல்லாருக்கும் எல்லா இடங்களையும் மின்சாரம் கொடுத்துருவோம் சொன்னதுக்கான அடிப்படை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், ரஷ்யாவில் இருக்கிற அனைவருக்கும் உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி சக்திகளை வந்து பெருக்கணும், அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தணும். அப்போ உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கேற்ற வகையில் சாதனங்கள், உற்பத்தி சாதனங்களை, டிராக்டரை, அதற்கேற்ற பல உபகரணங்களை உருவாக்கணும். அதற்கு ஆலைகள் என்பது முக்கியம். ஆலைகள் முக்கியம்னு சொன்னா ஆலைகள் இயங்குவதற்கு மின்சாரம் மிக மிக முக்கியம். அப்ப மின்சாரத்தை நாங்க எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னது உற்பத்தியை அதிகப்படுத்தி அனைவருக்கும் உணவை வழங்குவது, அனைவருக்கும் உடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதுன்ற மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையோடு இருந்தது. அதை ரஷ்யா நிறைவேற்றுது. தோழர் லெனின் தலைமையிலான அந்த அரசு அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை பண்ணுச்சு. நீங்க பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் போது ரஷ்யாவினுடைய திட்டமிட்ட பொருளாதாரம், ஒரு சோசியலிச சமூகத்தினுடைய திட்டமிட்ட பொருளாதாரத்தை பேசுவாங்க. சோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, திட்டமிட்ட பொருளாதாரம் தேவை அப்படின்னு சொன்னா கூட உற்பத்தி சாதனங்களில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்டவருடைய பங்கேற்போடு தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி லெனின் வந்து முடிவு பண்ணுறார். நீங்கள் வந்து சோசியலிச சமூகத்தை உருவாக்குவதற்கான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கான களமாக ரஷ்யா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற எந்த உதாரணமும் கிடையாது. நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டில் வந்து சோசியலிச கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது அந்த அனுபவத்திலேருந்து நம்ம பயின்றுக்கலான்றதுக்கான ஏற்பாடே ரஷ்யாவில் இல்லை. ஆனால் லெனின் தலைமையிலான அந்த முதல் சோவியத் ரஷ்யா தான் அந்த பொருளாதார கட்டமைப்பையும் ஒரு சோசியலிச சமூகத்தை உருவாக்குவதற்கான வேலையையும் வந்து செஞ்சுது. ஸோ அந்த அடிப்படையில் அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் அனைவும் அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற வகையில் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான தேவை என்பது அங்கே இருந்தது. அந்த பொருளாதார கட்டமைப்பையும் சமூக கட்டமைப்பையும் உருவாக்குவதற்கு லெனின் தலைமையிலான அரசு கடுமையான முன்முயற்சிகள் எடுத்தாங்க. கடுமையான முன்முயற்சிகள் எடுக்கும்போது அது வந்து சாதாரண நிலைமையாக இல்லை. முதல் உலக போர் வந்து முடியாத ஒரு காலகட்டம், புரட்சி நடந்த பிறகு ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலாக சொன்னா உள்நாட்டில் பல ஆளும் வர்க்கம், ஏற்கனவே ஆண்ட வர்க்கம் கடுமையான தாக்குதலை இந்த அரசாங்கத்தின் மீது தொடுக்குது. இதை எல்லாத்தையும் மீறி தான் வளர்ச்சியை வந்து அங்கு சாத்தியப்படுத்த முடிஞ்சது. ஸோ சோசியலிச சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற வகையில் உற்பத்தி சக்திகளை உயர்த்துவதற்கும் அதை உருவாக்குவதற்குமான ஒரு கடுமையான பணியை லெனின் தலைமையிலான வந்து அரசு வந்து செஞ்சது. பல தொழிற்சாலைகளை அரசு கையில் எடுத்து செயல்படுத்தணும்னு சொல்லி முடிவெடுக்கும் போது தொழிலாளர்கள் தலைமையிலான அரசு தான். ஸோ அங்கு இருக்கிற தொழிலாளர்கள் தான் நிர்வகிக்கணும். நிர்வகிக்கும் போது நீங்க தோழர் லெனினுடைய சகோதரி மரியா எழுதின லெனினுக்கு மரணம் இல்லை என்ற நூலில் வந்து அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்வாருன்னா, தொழிலாளர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்க வந்து இந்த நிறுவனத்தை நடத்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஸோ எங்களுக்கு அது சிரமமா இருக்கு அப்படின்னும் போது லெனின் சொல்வாரு, எவ்வளவு பெரிய ரஷ்யாவிற்கான அதிபராக இருந்து செயல்பட்டு எனக்கும் பழக்கம் கிடையாது, அப்ப நானும் வந்து செய்யறது கஷ்டம் தான். ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தவறு என்றால் திருத்திக் கொள்ள முடிந்த அளவுக்கு தவறுன்னு சொன்னா அதை திருத்திக்கிட்டு முன்னேறணும், இல்ல அப்படின்னு சொன்னா அதை படிப்பனையா எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நம்ம போகணும். இது ரெண்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. ஸோ அந்த அடிப்படையில் அனுபவங்களிலிருந்து தான் வந்து படிப்பனைகளை பெற்று ரஷ்ய பொருளாதாரத்தையும் ரஷ்யாவையும் வந்து முன்னேற்றுவதற்கான பணிகளில் தோழர் லெனின் வந்து ஈடுபட்டாரு. தோழர் லெனின் அவர்களுடைய நினைவு நூற்றாண்டில் நாம் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அனுபவங்களிலிருந்து படிப்பனைகளை பெற்று நாம் திருத்திக் கொண்டு அதுல இருந்து முன்னேறுவது அப்படிங்கிறது தான் லெனினுடைய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சோசியலிச சமூகத்தை நிர்மாணிப்பதற்கான பணிகள் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. பல விஷயங்களை கடந்துதான் வந்து நம்ம அந்த நிலைக்கு வர முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற உலகத்தில், தற்கால உலகில் சோசியலிச சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு தொடர் நடவடிக்கை வந்து பல சீனா உள்ளிட்டு பல நாடுகள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சீனாவில் வந்து என்னன்னு சொன்னா, சந்தை பொருளாதாரம் குறித்து பேசப்படுது.
நீங்க சந்தை பொருளாதாரத்தை பத்தி சீனா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சந்தை பொருளாதாரம் என்றாலே நீங்க வந்து முதலாளித்துவ கண்ணோட்டத்தோட வந்து அதை அணுக வேண்டியதில்லை. சோசியலிசம் மார்க்கெட் எக்கானமி இன் சோசியலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது சந்தை பொருளாதாரத்தை சோசியலிச அணுகுமுறையிலிருந்து நாங்க வந்து கையாளுறோம். அதாவது சந்தை பொருளாதாரத்தில், முதலாளித்துவம் சொல்ற சந்தை பொருளாதாரத்துல பொருட்கள் உற்பத்தி ஆகி இருக்கும், ஆனா மக்களிடம் வாங்குவதற்கு பணம் இருக்காது. நாங்க சீனால சோசியலிச சமூகத்தை கட்டமைப்பதற்கான இந்த சந்தை பொருளாதாரத்தோடு இருக்கும்போது, இந்த சந்தை பொருளாதாரத்தில், சந்தை பொருளாதாரத்துல மக்களிடம் வாங்குவதற்கும் பணம் இருக்கும் அப்படின்றதுதான் சீனா சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு படிப்பினை தான். சோ சோசியலிசத்தை நாங்க கட்டமைப்பதற்கான பணிகள்ல நாங்க ஈடுபடுறோம் ரஷ்யா சைனா சொல்லும் போது, அந்த படிப்பினைகளை ரஷ்யாவிடமிருந்து அவங்க பெற்றுக்கிறாங்க. ரஷ்யாவில் திட்டமிட்ட பொருளாதாரத்தை முன்வைத்து அதில் கிடைத்த படிப்பினைகளை சீனா இன்னைக்கு அனுபவத்தில் கொள்ளுது. பல சோசியலிச நாடுகள் இந்த அனுபவங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ லெனினுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம், 1917 1924 தான். இதுக்கு நடுவில் வந்து உள்நாட்டு போரில் பல கலவரங்கள், அதனால் வந்து கட்டமைப்பதில் பெரும் சிரமம் வந்தது. ஆனால் லெனின் முன்வைத்த அந்த பொருளாதார கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த அனுபவங்கள்லேருந்து நாங்கள் செயல்படுறோன்றதையும் வந்து சீனா சொல்கிறாங்க. அப்போ தற்கால உலகில் இந்த சோசியலிச பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவது என்பது ரஷ்யாவினுடைய படிப்பினைகளிலிருந்தும், லெனின் முன்வைத்த பொருளாதார கொள்கைகளிலிருந்தும் நாம் வந்து சில படிப்பினைகளோடு தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் லெனினுடைய பொருளாதார கொள்கைகளை, திட்டமிட்ட பொருளாதாரம், சோசியலிச கட்டுமானத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளில் இந்த படிப்பினைகளோடு நாம் வந்து லெனினுடைய இந்த நினைவு நூற்றாண்டை நாம் வந்து கொண்டாடுவோம். இந்த படிப்பினைகளையும் அவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்களையும் உள்வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டு